சார், விக்டிம் ஆனா பொண்ணா சார்? திருநங்க. போய தாமரை செல்வன் இயக்கத்தில் கயலானந்தி, சாம் ஜோன்ஸ் நடிக்கும் நதி வரும் ஜூலை 22 முதல் திரையரங்குகளில். ஹிந்தி தெரியல அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக ஆக்ட்ரஸ் பவித்ரா லக்ஷ்மிய அவங்கள அவமானப்படுத்துறதும் அவங்க கிட்ட ரொம்ப ரூடா நடந்துகிட்ட விஷயத்தை தான் இப்ப அவங்களோட சோசியல் மீடியா மூலமா ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் விஸ்தாரா அப்படிங்கிற ஏர்லைன் தான் ரொம்ப ரூடா தாங்கிட்ட நடந்துகிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா தன்னோட மக்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஷேர் பண்ணிருந்ததாவது, பீப்புள் டிராவலிங் இன் விஸ்தாரா ஃப்ரம் வாரணாசி பிவேர், எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் டிராவலிங் வித் எல்டர்லி ஓர் சிக் பீப்புள், தே ஆர் இன்கன்சிடரேட் ஆஃப் தெம் அண்ட் தேர் ஷார்ட் கமிங்ஸ். அண்ட் எஸ், இஃப் If you do not know Hindi, you are going to be mistreated by all the staffs in the entire airport. அப்படினு சொல்லிட்டு தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணிருந்தாங்க. விஸ்தாரா அப்படிங்கிற ஏர்லைன்ல வாரணாசியில இருந்து நீங்க டிராவல் பண்ணும்போது பிவேரா இருந்துக்கவங்க, எஸ்பெஷலி உங்க கூட யாராச்சும் வயசானவங்களோ இல்ல சிக்கான பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கன்சர்ன் பண்ணி வீல் சேர் கொடுங்க அப்படின்னு சொல்ல கேட்டாலுமே அதை கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாங்க. கன்சிடர் பண்ணாதது ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப ரூடா நடந்துகிட்டு இருக்காங்க. கூடவே அவங்க கிட்ட காமன் லாங்குவேஜ் ஆன இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணாலுமே எனக்கு ஹிந்தி தெரியல அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸ் கிட்டுமே போய் சொல்லும் போது என்னை பார்த்து ஒவ்வொருத்தருமே ரொம்ப கேவலமா சிரிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு விஸ்தாரா அப்படிங்கிற ஏர்லைன் கிட்ட இருந்து நடந்துச்சு அப்படின்னு அவங்க தரப்பு இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஷேர் பண்ணிருக்காங்க. ஹிந்தி வேற ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான், அது யாருக்குமே கம்பல்ஷன் கிடையாது அப்படிங்கிற விஷயம் இங்க யாருமே உணர மாட்டேங்கிறாங்க. அண்ட் இந்த விஷயம் மக்கள் எல்லார்கிட்டயுமே போய் சேர எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கவே ஆக்ட்ரஸ் பிரியா பவானி சங்கர் அவங்களோட சோசியல் மீடியால சோசியல் மீடியாவை ஒரு என்டர்டெயின்மெண்டா மட்டும் எடுத்துக்காம அது தன்னோட லைஃப் பாட்டா எடுத்துக்கிட்டு அதை வந்து ரொம்ப சீரியஸா பார்க்கக்கூடிய மக்களை பத்தி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காங்க. சோசியல் மீடியா யூஸ் பண்றதுல சில மக்கள் இருப்பாங்க, அதுல சில பேரோட லைஃப் ஸ்டைல பார்த்து அவங்க எவ்வளவு நிறைய இடத்துக்கு டிராவல் பண்றாங்க, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பர்சனாவே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃபை பார்த்து அட்மயர் ஆகி நாம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட லைஃபோட கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன், நீங்க எல்லாருமே அவங்களோட குட் சைட்ஸ் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளவு எஃபோர்ட்ஸ் போட்டாங்க, எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்திருக்காங்க, எவ்வளவு பெயின் கடந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு அவங்க லைஃபோட கம்பேர் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு பின்னாடிதான் இருக்கோம் அப்படிங்கறத நீங்க ரியலைஸ் பண்ணாம இன்னைக்கு உங்களோட கஷ்டங்களும் நாளைக்கு சக்சஸ்ஃபுல்லா இதே மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தான் பிரியா பவானி சங்கர் ஷேர் பண்ணிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸ் ஓட நினைச்சிருங்க. தம்பி பூராமே உடம்பு மறக்க மாட்டேன். வீட்டில் கொக்கோவை தவிர்த்து அரௌண்ட் சென்னை ஒரு 500 டாக்ஸ் வந்து ஃபாஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டில் இப்படி எங்க டாக் இருந்திருக்கு? கொக்கோனா டாகா? சுபாஷ், நீங்க ஒரு ஷார்ட் பிலிம் டைரக்டரா, உங்க திறமை இந்த உலகத்துக்கு காட்டணுமா? அது கூட பணமும் கிடைச்சா உங்க திறமையை 5.8 மில்லியன் பேருக்கு காட்டுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட ஷார்ட் பிலிம்ஸ் shortfilm@indiaglitz.com இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. உங்களோட கனவை நினைவாக்குங்க. சார், விக்டிம் ஆனா பொண்ணா சார்? திருநங்க. போய தாமரை செல்வன் இயக்கத்தில் கயலானந்தி, சாம் ஜோன்ஸ் நடிக்கும் நதி வரும் ஜூலை 22 முதல் திரையரங்குகளில்.